டாமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரோப் நெக் டிசைன் சொல்லி ஒரு சுடிதார் டிசைன் போட்டிருந்தேன். அந்த சுடிதாருக்கு மேட்சிங்காக அந்த சுடிதாருடைய ஸ்லீவ் டிசைன் எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து அந்த சுடிதாரில் சென்டரில் வந்து உங்களுக்கு பூ டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி சென்டரில் டிசைன் கொடுக்கும்போது வந்து ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஸ்லீவுக்கான துணி வந்து ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஸ்லீவுக்கு சில மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு தனியாக கிளாத் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக் பீஸில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சில சுடிதாரில் வந்து ஸ்லீவுக்குன்னு தனியாக வந்து கிளாத் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ சென்டரில் ஒரு எம்ப்ராய்டரியோ இல்லை பூ டிசைனோ இந்த மாதிரியெல்லாம் எதாவது டிசைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த கரெக்டாக சென்டர் பண்ணி விட்டு தான் நம்ம வந்து தைக்க முடியும். அப்படி வரும்போது வந்து உங்களுக்கு சைடில் ஒரு லென்த்தியாக ஒரு பிட்டாக தான் வந்து உங்களுக்கு துணி கிடைக்கும். அந்த பிட்டில் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பிட்டு பிட்டாக தான் கட் பண்ணி எடுக்க வேண்டியது வரும். இப்போ வந்து சென்டரில் நம்மளோட ஸ்லீவோட சென்டர் வந்து ஓப்பனாக வர மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்து அதை ஜாயின் பண்ண வேண்டியது வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அதை ஒரு டிசைனாக வச்சு நம்ம ஸ்லீவ் தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து நாலு தனித்தனியாக வர்ற மாதிரி தான் 4 பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்லீவும் அதை வந்து ஓரமாக ஒரு மடக்கி தைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாடா தைச்சி திருப்பிட்டு ஒரு 2 இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி மடக்கி மடக்கி வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் வந்து தைச்சிட்டேன். அடுத்த சைடில் தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் லெவலில் மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கிட்டே வந்திருந்தேன். அதில் ஆப்போசிட்டாக வந்து ஆல்டர்னேட்டிவாக அந்த 2 நாடாவுக்கும் இடையில வந்து மார்க் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 சைட்லேயும் தைச்சாச்சு. கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடில் வந்து உள்ளே வந்து ஒரு 2 இன்ச் கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடையும் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சு தான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஸ்லீவுடைய டிசைன் வந்து கரெக்டாக வந்து டிசைனும் வந்துருச்சு, உங்களுக்கு ஸ்லீவும் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அதில் வந்து மறுபடியும் அதே நாடா வந்து அடித்து திருப்பிட்டு சன்னமாக அடித்து திருப்பிட்டு நம்ம இந்த மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து கோர்த்து விட்டுடலாம். வந்து மேலே இந்த எண்டில் வந்து ஓரமாக வச்சு ஜாயின் பண்ணி விட்டுலாம். நம்ம கோர்த்து விட்ட நாடா வந்து கரெக்டாக வளைவாக வர மாதிரி லூஸாக வளைவாகவும் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுலாம். இப்போ வந்து கை கீழே மடக்கி தைச்சிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்லிட் மாதிரி ஓப்பன் வர மாதிரி வச்சு தைச்சிருக்கிறேன். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.